மதிமுக செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார், நிரலில் பார்க்கலாம். தொழிற்சங்க தலைவர் சண்முகம் அவர்களும் சிறந்த வழக்கறிஞரான வில்சன் அவர்களும் இன்று மாநிலங்களவைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிகிறது. 9ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறுகிறது. 11ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் வாங்குகிற கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநிலங்களவைக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றி தெரிவிப்பதோடு, தமிழக நலனுக்காக, தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்கள் மீது கோர தாக்குதல் நடத்த படையெடுத்து வருகிற மத்திய அரசினுடைய திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக, ஈழத் தமிழர்களினுடைய உரிமையை காப்பதற்காக, இந்திய நாட்டின் மதச்சார்பின்மையை, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தின் ஒளிவிளக்கு அணைந்து போகாமல் பாதுகாப்பதற்காக நான் நாடாளுமன்றத்திற்கு, மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லுகிற வாய்ப்பை பெற்றால் என் கடமையை அர்ப்பணிப்பு உணர்வோடு நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.